First of all, I would like to thank the Science for members who work with the slogan of Science for Nation, Science for People, Science for Entrepreneurs. See, science communication is very, very important. இந்த கொரோனா வைரஸை பற்றி பல்வேறு விதமான தகவல்கள் வருது. ஸோ சயின்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு பயோ வாரா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெர் இஸ் அ மித் இஸ் கோயிங் ஆன். லெபரேட்டரி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு மித் போயிட்டு இருக்கு. ஆல் ஆர் மித் நாட் அட் கன்ஃபார்ம். பட் ஆஸ் பர் த டபிள்யூஹெச்ஓ, டபிள்யூஹெச்ஓ என்ன செய்திகளை கொடுத்துருக்குதோ அதாவது we are going to discuss. My part is, there are two divisions. One is laboratory diagnosis, other one is prevention. Regarding prevention, almost Dr. Pavitra covered. Anyway, in my style, as per the WHO guidelines, I am giving. Next slide. ஸோ கோவிட் இதுதான் நம்மளை வந்து பயமுட்டிகிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி நாமல் கிளைச்சர் கன்ஃபியூஷன் ப்ரீவியஸ்லி வாஸ் கோவிட் நைன். ஸோ கோவிட் நைன்டீன். சி இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைட். சி ஒரு பிலிப்பைன்ஸில் நடந்திருக்க திருமணம், இந்த திருமணம் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு நடந்த ஒரு திருமணம். ஸோ இது வந்து இது பேண்டமிக்காக மாறலாம், வேர்ல்டு வைடு மாறலாங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இவங்க வந்து திருமணம் முடிஞ்சவங்கள கிஸ் பண்ணிக்கிறதே மாஸ்க் போட்டு தான் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இட் வில் கண்டினியூ. இது வந்து நம்ம அவேர்னஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு நம்மளை பயமுறுத்துது அப்படின்னா இது this is not a first time. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்டிலன்ஸ் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்திருக்கு, அதுலேருந்து மனித சமுதாயம் மீண்டு வந்திருக்கு. இது this is not a first time. See, இது மாதிரி நம்ம நடந்து போகிற இடத்துலையுமே வந்து இன்னைக்கு அதுக்கு கொரோனா ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இட் இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ் ஆல்ரெடி மேடம் இருப்பாங்க. So already, you know the meaning of zoonotic, the transmission of infection from animal to man. So this coronavirus also, it is a zoonotic disease. So already, she informed about that technological aspect. Coronavirus is a large virus. It is a RNA virus. This is just like a, that Middle East respiratory syndrome, plus tsunami, madam. SARS tsunami. நவ இப்போ இதுக்கு வந்து கோவிட்னு ஒரு நேம் வந்து டபிள்யூஹெச்ஓ காயின் பண்ணியிருக்கு. ஏன் இந்த நா நேம் வந்து டபிள்யூஹெச்ஓ கோவிட்னு கேட்க முடியுதுன்னா பேனிக் ஆகக்கூடாது. ஒரு குளோபலைசேஷனில் ஒரே ஒரு நேமாக அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நேமாக நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டபிள்யூஹெச்ஓ இந்த நாமக்லேச்சர் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கோவிட் நைன்டீனை வச்சுருக்காங்க. பட் இதனுடைய ஃபேமிலி என்னன்னு பார்த்தா, நான் மேடம் சொன்ன மாதிரி அது கொரோனா வைரஸில் உள்ளது தான். இது மாதிரி சிம்லர் மெர்ஸையும் சார்ஸையும் அதோட ஜீன் சீக்வன்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா சார்ஸுக்கும் மெர்ஸுக்கும் எதுக்கும் நிறைய ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடிய, பட் அதே ஃபேமிலிக்குள்ள தான் அதோட ஜீன் சீக்வன்ஸிங் வருது. ஜீன் சீக்வன்சிங் உங்களுக்கு தெரியும், அமினாசிடோடைய தொடர்ச்சியாக அதை வந்து நம்ம வந்து சீக்வன்சிங் சொல்கிறோம். அது அடுக்கப்பட்ட விதம், அமினாசிட்ஸ் எப்படி அடுக்கப்பட்ட விதம், எப்படி ஹவு இட் இஸ் அரேஞ்சு, அதான் நம்ம சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது இது மோரலஸ் சிமிலர் வித் சார்ஸ் அண்ட் மெர்ஸ், பட் ஸ்லைட்லி சம் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வேரி ஆகிறதுனால அதுக்கு ஸ்பெஷல் நேம் வச்சாங்க கோவிட் நைன்டீன் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா நாமல் கிளேச்சர் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக டபிள்யூஹெச்ஓ டிக்ளேர் பண்ணியிருக்கு. நம்ம ஏன் கேட்டிங்கன்னா ஹெச்ஐவிக்கு அதே மாதிரி தான். ஹெச்ஐவிங்கிற நேம் வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல்வி எஸ்ஐவி அப்படின்னு பல்வேறு நேம் வச்சு அதை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாமல் கிளைச்சர் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டபிள்யூஹெச்ஓ நமக்கு கொடுத்துருக்க நேம். ஆல்ரெடி மேடம் இஸ் இன்ஃபார்ம் அபவுட் தி வைரல் மார்ஃபாலஜி அண்ட் இட் இஸ் அ
என்வலப்பு வைரஸ். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, அவங்க வந்து ரிசர்ச்சே என்வலப்பு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்வலப்பு ஈ புரோட்டீன் என்வலப் புரோட்டீன் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வைரஸ் தன்னுடைய லைஃப் சைக்கிளை எப்படி பண்ணுது அப்படின்னா, அட்டாச்மெண்ட், பெனட்ரேஷன், அன்கோட்டிங், இன்கார்பரேஷன், பயோசிந்தசிஸ், ரிலீஸிங், இதுதான் அவருடைய லைஃப் சைக்கிள். ஒரு செல் இருக்குன்னா செல்லில் ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகும், அட்டாச் ஆகி தன்னுடைய ஜீனை அந்த செல் உள்ள இன்சர்ட் பண்ணும். இட்ஸ் ஜஸ்ட் இன்சர்ட் த ஜெனடிக் மெட்டீரியல் இன்சைட் த செல். ஒரு சில டைம்ல வந்து செல்லுக்குள்ள போயிட்டு தன்னுடைய என்வலப்பை அன்கோட் பண்ணும், என்வலப்பை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய குரோமோசோம் இருக்குல்ல அதில் இன்கார்பரேட் ஆகும். இன்கார்பரேட் ஆகிறப்ப நம்ம குரோமோசோம் என்ன செய்யணும், நமக்காக புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். உங்களுக்கு அது வந்து குரோமோசோமுக்குள்ள இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இல்லைனாலும் இது பாப்புலர் சயின்ஸுங்கிறதுனால ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைன். தட் குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு. இந்த ஜீன் வந்து தனக்கான புரோட்டீனை, தன்னுடைய செல்லுக்கான புரோட்டீனை எம்ஆர்என்ஏ மூலியமா அது ஒரு மெசஞ்சராக இருக்கு. இப்போ நம்ம ஒரு சைக்கிளை வாங்குறோம் அப்படின்னா சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை, அந்த ஃபார்முலா இருக்கும். அந்த சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் தேவை, ரா மெட்டீரியல் வேணும், இடம் வேணும், பிளேஸ் வேணும், லேபரை வேணும். இப்போ தான் வந்து ஒரு சைக்கிளை உற்பத்தி பண்ண முடியும். அதே போல் நம்ம செல் மெஷினரி என்ன செய்யணும், புரோட்டீன்கிற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், புரோதோங்கிற பொருள், அதுக்கு ஃபார்முலா தேவை, தேவையின் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஃபார்முலா எந்த என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கோடெல்லாம் ரைட் பண்ணும், 0000 அப்படின்னா ரைட் பண்ணிக்கணும். நீ என்ன தான் அடிச்சிங்கனாலும் அது கன்வெர்ட் பண்ணிக்கணும், தன்னுடைய கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மெசஞ்சர் ஆரணியம் என்ன ஆகும்னா ட்ரிப்ளட் கோடாங்கிற அந்த மெசேஜை கொண்டுட்டு வரும், எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறது. அதற்கான அமினோ ஆசிட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு வரும். அதை எடுத்துகிட்டு வர்றது டிஆர்என்ஏ. இடம் எங்கே அப்படின்னா சைக்கிள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு இடம் தேவைப்படுதோ, ரைபோசோம்ங்கிற ஒரு ஏரியா அது ஒரு இடம், அதில் வந்து இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் தேவையானது. இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய செல்லுக்கான அத்தனை பயாலஜிக்கல் மெக்கானிசத்தையும் நடத்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செல்லும். இப்போ இந்த வைரஸ் என்ன செய்யும், அந்த புரோட்டீனை தன்னு தான் தன்னுடைய மல்டிப்ளிகேஷனுக்காக மாற்றிடும், மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணி அது சரி நம்ம புரோட்டீனை அந்த செல்லில் எடுத்துக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் கூட அதுக்கிட்ட இருக்காது. அந்த செல்லை அழிச்சிட்டு அடுத்த செல்லை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் இந்த இதனுடைய மெக்கானிசம், எப்படி இந்த வைரஸ் வந்து என்டர் ஆகி அந்த செல்ல அழிச்சு. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஹெச்ஐவி நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நம்மளுடைய CD4 செல்லு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குறைஞ்சிக்கிட்டே போகும் பொழுது அப்போ ஒரு உடலுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். உடலுடைய எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது மல்டிபிள் ஆர்கானிசம் உள்ளே என்டர் ஆகும், மல்டிபிள் டிசீஸ் வரும். அந்த மல்டிபிள் டிசீஸ் வர்றதான் நம்ம என்ன சொல்கிறோம், சிண்ட்ரோம்ங்கிறோம். அது நம்ம டிசீஸ்ங்கிற கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் இருக்கும்பொழுது அதை சிண்ட்ரோம்ங்கிறோம், எய்ட்ஸ்ங்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு இது பாப்புலர் லெக்சர்ங்கிறதுனால நான் கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறேன். ஹைபிஸ்கஸ் ரோசா சைலன்சிஸ்ங்கிறீங்க, ஹைபிஸ்கஸ்ங்கிற ஜீனஸ், ரோசா சைலன்சிஸ்ங்கிற ஸ்பீசிஸ் அப்படிங்கிறப்ப இதனுடைய ஜெனிலால பார்த்தீங்கன்னா அல்ஃபா, பீட்டா, டெல்டா, காமா, கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸில் அதனுடைய ஜீனஸ்லாம் நம்ம எத்தனை வகையாக பிரிச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா இது எல்லாமே நாமும் கேட்டிருக்க கிளாசிஃபிகேஷன் தான், நம்ம ஈஸியாக புரிதலுக்குத்தான உடைய வைரஸ் சொல்கிறேன் என்னை வந்து வேற அப்படின்னு பிரிங்கன்னு அது சொல்லவே இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக அதனுடைய அமினோ ஆசிட் சீக்வன்ஸை வச்சு ஒரு சில மாற்றத்தை வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, டேட்டாஸ் டே டு டே லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதனால் இந்த டேட்டாஸ் வந்து வந்து என்றைக்குமே இன்னைக்கு இருக்கிற டேட்டாஸ் நாளைக்கு இல்லை. அதனால் இது ஸ்கிப் ஆன் சேஞ்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து ஈரான், இஸ்ரேல், லெபனான் வரைக்கும் போயிடுச்சு. மேடம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டேட்டா விட மேடத்தோட டேட்டாஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்டிலன்ஸ் மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு பேண்டமிக் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேண்டமிக் ஹியூமன் இம்யூனிட்டி அதை சந்திச்சிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டினியன் பெஸ்டிலன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 6th century இருந்த ஒரு மிகப்பெரிய பேண்டமிக், மிகப்பெரிய பேண்டமிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இறந்துருக்காங்க கொத்து கொத்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் டெத்து, அந்த இதுதான் சொல்கிறோம். இந்த எசினியா பெஸ்டிஸ், இது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா.
இந்த எர்சீனியா பெஸ்டிஸ்னால பிளேக்ங்கிற நோயால் இறந்தவங்க அப்படின்னா ஏகப்பட்ட மோர் தென் 8 crores பீப்புள்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்தும் ஆசியாவிலையும் வந்து இறந்துருக்கிறாங்க. இதுதான் செகண்ட் கொள்ளை நோயின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த ஸ்பானிஷ் வந்து எங்க இருந்ததுன்னா ஸ்பெயின்ல இருந்து வந்தது அப்படின்னு பிரெஞ்சு காரங்க ஒரு கதையை அளந்துட்டாங்க. இந்த கதையை அளந்துட்டாங்க, அது ஆக்சுவலா வந்து ஸ்பெயின்ல இருந்து வரல. ஆனா அது வந்து எங்க ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சுன்னா பிரெஞ்சுல பிரான்ஸ்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஆனா வேர்ல்டுல அதை எப்படி அதை வந்து கத்திரிச்சு விட்டாங்க அப்படின்னா அது ஸ்பெயின்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பெயினில் போய் ஸ்பானிஷ் ஃபுல்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ட்ரெயின், அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டுடைய குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான். இது பார்த்தீங்கன்னா 1918 கிட்டத்தட்ட மோர் தென் 10 million பீப்புளை வந்து இது வந்து காவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃபுல் தான். இது என்ன பார்த்தீங்கன்னா 2 World War இறந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதை விட இந்த ஸ்பானிஷ் ஃபுல்ல இறந்தவங்க வந்து அதிகம் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து ரெக்கவரி ஆனதுன்னு உங்களுடைய தந்தை மகாத்மா காந்தியிலேருந்து அந்த ஸ்பானிஷ் குழுவாலையும் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரானுடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு, பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு, அவர் ஐசோலேஷன் வாழ்ந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் எந்த ஒரு பேண்டமிக் டிசீஸும் யார் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ வைரஸ் பாக்டீரியா அது ஜாதி இனம் மனம் இது எந்த மொழியையும் பார்க்காம அது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நமக்கு அவேர்னஸ் வேணும். ஸோ உதாரணமாக ஹெச்ஐவி எடுத்துட்டீங்கன்னா ஹெச்ஐவி டஸ் நாட் கில், அதாவது இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ மாதிரியோ இல்லை கொரோனா வைரஸ் மாதிரியோ கொத்து கொத்தா ஹெச்ஐவி வைரஸ் யாரையுமே கில் பண்ணல. பட் ஹெச்ஐவியால இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 million பீப்புள் வந்து ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3.2 million பீப்புள் வந்து ஹெச்ஐவியால இறந்துருக்கிறாங்க. ஆனால் ஹெச்ஐவியை ஏன் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹெச்ஐவிக்கு நோ கியூர், ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள், ஆனால் நோ கியூர். ஏன் நோ கியூர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அதே மெக்கானிசம் தான். ஒன்று அட்டாச்மெண்ட்லேயே நம்ம ட்ரக்கை கொடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும், இல்லை அது பெனட்ரேஷன் பண்ணி உள்ளே போகும் பொழுது கொடுக்கும் பொழுது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்மளால் அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஹைலி பிரியோமார்பிக் ஹெச்ஐவி வைரஸ். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து கேசஸ் அந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 lakhs 16 lakhs வந்து 2005 2012 குறைஞ்சிருக்கு. ஏன் நம்மளால் குறைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனும் எய்ட்ஸை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததும் ரொம்ப அதிகம். இந்திய அரசாங்கத்திலேருந்து உலகத்திலேருந்து இந்த எய்ட்ஸை பற்றி கொடுத்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. அதை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 பிரித்து மிக அழகாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ரொம்ப அது அது கொடுத்த ஒரு நினைவு இன்னைக்கு அதோட ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாணவர்கள் நான் கிளாஸ் எடுக்கும்போது எய்ட்ஸ் எதனால வருதுன்னு கேட்போம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எய்ட்ஸ் எதனால வருது டக்குன்னு சொல்லுங்க. எய்ட்ஸ் எய்ட்ஸ்னால தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏ அம்மா அம்மா கிட்ட எய்ட்ஸ் இருந்துச்சு வச்சுல அது குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஐ இம்யூன் சிஸ்டம் ஆர் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன்ல வந்து நீங்க போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ல உங்களுடைய ஊசியில எச்ஐவி வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நீங்க ஸ்டெரைல் பண்ணாம போட்டீங்கன்னா யாருக்கு போட்டீங்கன்னாலும் இன்ஃபெக்டட் பர்சன்ட் மூலம் இருக்கிற இந்த அந்த சிரஞ்ச் அடுத்தவங்களுக்கு போடும் பொழுது அவங்களுக்கும் வரும். அதுதான் ஐ, அதுதான் இன்ஜெக்ஷன். டி டெபிசியன்சி, இம்யூன் சிஸ்டம் இதெல்லாம் நடக்கும் பொழுது இம்யூன் சிஸ்டம் டெபிசியன்சி பற்றாக்குறையோடு இருந்துச்சுன்னா ப்ராப்பரா இல்லை இன்டாக்டா இல்லைன்னா அவங்களுக்கு வரும். எஸ் செக்ஸ், செக்ஸ் மூலமா வரும். அதனால தான் நம்ம எல்லாம் சிம்பிளாக கம்யூனிகேஷன் மக்களுக்கு எப்படி இப்படி சேர்றது நாங்கள் அதை பிளான் பண்ணி சொல்லணும்னா எய்ட்ஸ், எய்ட்ஸ் தான் வருது. இதே மாதிரி இந்த எய்ட்ஸை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒரு பாடமாக நடத்துறது. அப்போ ஒரு ஃபார்முலாவை ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் பார்க்கலாம். ஏ ஃபார் அப்சினன்ஸ், அப்சினன்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும் நாட் ஹேவிங் செக்ஸ். நீங்கள் செக்ஸ் இல்லாமல் சம்சார வாழ்க்கையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எய்ட்ஸ் வர்றது வாய்ப்பு கம்மி. லைக் விவேகானந்தர், அங்கே கரசா இந்த மாதிரி வாழ்க்கை. இது வந்து பாசிபிலிட்டி இல்லை, பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா பி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபாலோ அ பி ஃபார்முலா, பி லாயல் டு யுவர் பெட்டர் ஹாஃப், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கும் லாயலாக இருங்க. பி லாயல் டு யுவர் பெட்டர் ஹாஃப். இது வந்து சான்ஸ் அதிகம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க சார் டெய்லி வீட்டு சாப்பாடே சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிளாஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சி ஃபார்முலா, காண்டம் யூஸ் காண்டம் பிஃபோர். இதெல்லாம் சொல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் காண்டம் இட்ஸ் நாட் ஐடியல், அது எங்களுக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா டி ஃபார்முலா, டெத் சன் ஃபார்முலா. நீங்கள் இதில் இந்த மூணையும் இஃப் இஃப் யூ நாட் ஃபாலோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கோ ஃபார் டி ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த, வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ், வேற இது வேற ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அப்போ நம்ம சொல்கிறது என்னன்னா இ ஃபார்முலா எஜுகேஷன். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட்டு, ஒரு சில ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு வி ஷுட் கிவ் சம் எஜுகேஷன். ஃபாலோ என்ன ஃபாலோ, சின்சியர் சிஸ்டமேட்டிக் அண்ட் சீரியஸ்லி. சின்சியராக யூ ஹவ் யூ ஜஸ்ட் டேக் அ பிளட், சின்சியராக யூ ஹவ் டு டூ த எக்ஸசைஸ், சின்சியராக அது அந்த அடரன்ஸ் டேப்லெட் இந்த டைம் சாப்பிட்டோம்னா அந்த டைம் சாப்பிடணும். எச்ஐவி ரெண்டும் ரெப்ளிகேட் ஆக ரெப்ளிகேட் ஆகி இட் லீட்ஸ் டு தி ரெசிஸ்டன்ட். மற்ற பரவதும் டயபெட்டிக்கு மதியம் சாப்பிட்டுலாம் சாப்பிட முடியாது. ஸோ யூ ஹவ் டு ஸ்டிக் ஆன் த டைமிங், ரெண்டாவது அப்பியரன்ஸ். அப்படி இல்லைன்னா இட் லீட்ஸ் டு தி ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ட்ரக் வந்து நம்ம மாத்திரை மாறிப்போம். ஸோ அப்போ தட் ஃபாலோ, யூ ஹவ் டு டூ த ஃபாலோ, தட் இஸ் காலிங் எஃப் ஃபார்முலா. இந்த ஃபாலோ எங்கே கிடைக்குது, வேர் இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் அவைலபிள் இன் த ஜிஹெச் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சிம்பிள், திஸ் இஸ் கால் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் ஃபார்முலா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்ததுனால தான் ஸோ த டிக்ரீஸ் கேசஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 22 lakhs டு 16 lakhs டில் 2005 டு 2012. ஸோ நாட் ஓன்லி ஹெச்ஐவி, சார்ஸ், ஏற்கனவே மேடம் சொன்னாங்க எபோலா, நிபா, மெர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன்னாலையும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னாலையும் அதை நம்மளால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடிஞ்சது. ஸோ மாடர்ன் மெடிசன் அது வந்து ட்ரக்கு அனுமதிக்கப்பட்ட ட்ரக்காக இருக்கும். மேடம் ஏற்கனவே சொன்னாங்க ஆர்சனிக்கோ, யூரினோ, கவுடங்கோ இது எதுவுமே சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆகாத ஒரு மெடிசின்ஸ், சயின்டிஃபிக்லி அக்செப்ட் ஆகாத ஒரு மெடிசின். அது வந்து நம்ம அனிமல் டெஸ்ட் பண்ணி அனிமல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ரெகனைசிங் பண்ணி ஒரு ட்ரக் கண்ட்ரோல் ரெகனைசான ஒரு ட்ரக்கை நம்ம பயன்படுத்தோமானா இல்லை. அது எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், ஒரு மனதின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சாப்பிடக்கூடிய என்ன மருந்தும் இட் இஸ் நாட் ஐடியல் டேப்லெட்ஸ் டு கியூர் எனி டிசீஸ் அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரோல்டு மெஷர்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. உடல் சோர்வு இருக்கும்,
தொடர்ச்சியான இருமல் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும். இது எல்லாமே ஃப்ளூங்கிற அந்த காய்ச்சலுக்கு வரக்கூடிய அதே சிம்டம்ஸ் தான், அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கான அப்ராப்ரியேட் ஸ்பெசிமன் ஸ்பெசிமன்ஸ் அப்படிங்கிறத இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லையும் எவிடன்ஸ் இருக்குது, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லக்கூடிய லங்ஸ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ த்ரோட் சோப்பும் எடுக்கலாம், ஸ்பூன் டாப்பும் எடுக்கலாம். இது போத் த ஸ்பெசிமன், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அப்ராப்ரியேட் ஸ்பெசிமன்ஸ் சொல்றோம். இது கண்டினியூஸ் ஆகும்போது வேற என்னென்ன ஸ்பெசிமன் எடுக்கலாங்கிறத அடுத்த ஸ்லைட்லயே பார்க்கலாம். இதை எப்படி எடுக்கணும், ஹவு டு கலெக்ட் அ ஸ்பெசிமன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See, the local guidelines should be followed. WHO will give some guidelines. You can, all guidelines, WHO guidelines, உங்களுடைய லோக்கல்ல இருக்கிற கிராமத்துல ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் will give some guidelines. You have to follow the local guidelines. Tamil Nadu government is giving guidelines. You have to follow the local guidelines. See, local guidelines, this is a routine PPE, personal protective equipments. இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு கைட்லைன்ஸ். பிஃபோர் டேக்கிங் த ஸ்பெசிமென்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ தி பிபிஇ. அதை எப்படி போடணும், ஹேண்ட் ஹைஜீன் ஃபஸ்ட்டு, கை கழுவணும், அப்புறம் கவுன் போடணும், அப்புறம் ரெஸ்ட் மாஸ்க் போடணும், அப்புறம் ஐ ப்ரொடெக்ஷன் போடணும், அப்புறம் க்ளோவ்ஸ் போடணும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெப். அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், டாப்பிங் பிபிஇ, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். அதே மாதிரி இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும், அதுதான் டாப்பிங் அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் த க்ளவ்ஸ், தென் காகுல், தேர்ட் கவுன், ஃபோர்த் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், ஃபைனலி யூ ஹாவ் டு டு த ஹேண்ட் வாஷிங். So this is the standard protocol, standard procedures before collecting the specimen from the patient. So when collecting the specimen, what are the information you have to collect from the patient? That is also very, very important. Adukku the government of India, government of Tamil Nadu is giving guidelines. This is based on the WHO protocol. Based on the WHO protocol, first we have to collect the patient information, including name, date of birth, sex, residential address is very, very necessary. Why we are emphasizing for residential address? For follow-up. For follow-up, we have to collect the residential address. Then other details, everything you have to collect and you have to label it on the specimen container. Before collecting, whether it is throat swab, you have to register the name of the patient, number, ID number, everything on the throat swab specimen. If it is sputum, you have to register all the number, all the information on the container. So these are the specimens you can collect for the laboratory diagnosis. See, nasopharyngeal swab you have to collect. So the alveolar larynx you can collect, endotracheal, endo means inside trachea. So, you just insert the tube into the trachea and you can aspirate the sputum specimen. That is called endotracheal aspiration. So, like that, so many specimens you can collect for the confirmation of the coronavirus, that means particularly COVID-19. Okay. So, how to, what are the material, how to collect 4 degree Celsius temperature, that is very, very essential. So, you have to transport the specimen at 4 degrees Celsius temperature. Yeah, all the specimens, whether it is throat swab, endotracheal specimens, whatever it may be, even urine also, it should be transported at 4 degrees Celsius temperature. So, the transportation. How you have to do the transportation? Virus itself somewhat delicate organisms. Already madam informed that if you keep the outside of the living cells, virus will not survive. It will be considered as an inert particle. Because it doesn't have the separate protein synthesis mechanism, it won't produce a separate protein for their own multiplication. It always depends on the host itself.
Hence, it is called as an intracellular parasite. Intracellular parasite. So, we have to transport the specimen with the help of one media. That media is called viral transport media, VTM. So, like that, this is the throat swab. So, after collecting the throat swab, you have to insert the swab inside the media. That is called viral transport media. So, after transferring the throat swab into the viral transport media, it has to be packed in the container, special container, double container, we used to call it as. After packing, it has to be transferred to the referral laboratory. In Tamil Nadu, there is only one center, will be considered as a referral center, that is called King Institute of Preventive Medicine. So all the King Institute of Preventive Medicine, there only the Tamil Nadu government is giving permission to conduct the test to detect the coronavirus. யார் வேணாலும் பண்ணலாங்கிறப்ப இது வந்து ஒரு பேனிக் ஒரு இந்த சிச்சுவேஷன் அலாமிங் சிச்சுவேஷன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் இஸ் கண்ட்ரோலிங் ஸோ ஆல் த ஸ்பெசிமென் வேர் எவர் யூ ஆர் கலெக்டிங் இட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்போர்ட் டு தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன் பை ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் எவ்ரி இன்ஸ்டிடியூட் ஷுட் ஹேவ் தி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் வெதர் இட் இஸ் அ பிரைவேட் இன்ஸ்டிடியூட் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வாட் எவர் இட் மே பி It should have the standard protocol. Based on the standard protocol, they have to transfer the specimen from the collection center to the referral center. So, for viral isolation, for example, if you want to identify the bacteria, we have different laboratory diagnoses, microscopic. In the microscope, you can do the gram staining. In the gram staining, you can identify whether it is a gram negative bacteria or a gram positive bacteria. But in virus, we need electron microscope. For bacteria, ordinary microscope is enough to find out the bacteria. But in virus, we need electron microscope. Already madam showed one picture, the coronavirus picture. She took in the year 2008, I hope so. So like that, we need electron microscope. It's highly expensive. And also we need skilled person to take the photograph, to process the specimen. It's highly impossible. But what is the gold standard method for the isolation of any virus is a culture. Cell culture or tissue culture. But for coronavirus also, we have to follow the gold standard viral culture. But is it possible? It is highly impossible. Then what would be the ideal test? So ideal test is the PCR, polymerase chain reaction. So as per the standard protocol, now the government of India is giving guidelines to do the real-time PCR or real-time RT-PCR. Okay, that is the standard protocol given by Government of India and the Government of Tamil Nadu. In our laboratory also, we have two real-time PCR, but even though we are not allowed to do the coronavirus detection. Because only King Institute of Preventive Medicine is having the permission to do the real-time PCR. So we are sending specimen from Salem to King Institute of Preventive Medicine only. So like that, yeah, any specimen. Or otherwise, if you want to do the same coronavirus, you can send it to the WHO. There are reference centers, international reference center, national reference center, local reference center. So there, உங்களுக்கு எங்க reference center nearby இருக்கோ அங்க அனுப்பணும் ஏன்னா இதோட நோக்கம் என்னன்னா ரிசர்ச் கிடையாது பேஷண்ட நம்ம சேவ் பண்ணணும் அதுதான் நோக்கம் ஸோ அந்த ரியல்டைம் பிசிஆர் எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் சிம்பிளாக ஒரு ஃப்ளோ சார்ட்டை இது வந்து பாப்புலர் சயின்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு பயோ சேஃப்டி ப்ரிகாஷன் ஒரு எந்த ஒரு ப்ரொசீஜர் செய்யறப்பையும் நம்ம ஸ்டாண்டர்ட் லெபார்டரி ப்ரோட்டோகால் இருக்கு தட் இஸ் கால் பயோ சேஃப்டி ப்ரிகாஷன் ஆஃப்டர் பயோ சேஃப்டி ப்ரிகாஷன் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஸ்பெசிமென் So before receiving the specimen, you have to follow the biosafety precautions.
wearing mask, wearing gloves. So there is a biosafety filter. Then specimen handling and storage. ஒரு சில டைம்ல வந்து ஒரே ஒரு ஸ்பெசிமன் வரும், அதுக்காக நம்ம பிசிஆர் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் கெமிக்கல்ஸ். ப்ரோப் ஒன்று வாங்கினோம்னா அந்த ப்ரோப் இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். ப்ரோப்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு டிஎன்ஏவை எடுத்து நம்ம டபுள் ஹெலிக்ஸ் ஏணிப்படி மாறும், அதை ரெண்டா பிரிச்சோம்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாறும். அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டை மறுபடியும் சிந்தசைஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்டா மாற்றோம்னா அதுக்கு ஏற்கனவே நோன் தெரிஞ்ச ஒரு சீக்வன்ஸை போட்டோம்னா அதில் போய் பைட் ஆகி டபுள் ஸ்டாண்டர்டாக மாறும். தெரிஞ்ச சீக்வன்ஸை போடலன்னா மாறாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிக்கணும், கமர்ஷியலாக அவைலபிள் உள்ள கம்பெனிகிட்டேருந்து வாங்கணும். அதெல்லாம் ஹைலி எக்ஸ்பென்சிவ். அதனால் ஒரு சிங்கிள் ஸ்பெசிமனுக்காக ஒரு ஸ்பீசியாக ரன் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு ஸ்பெசிமன் தான் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டோர் த ஸ்பெசிமன் இன் அ ப்ராப்பர் மேனர் பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டோகால். அதுக்கு என்ன செய்யணும்னா ஸ்பெசிமன் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் அதை பண்ணும். இப்போ உங்கள் ஸ்பெசிமன் டைரக்ட் டிரான்ஸ்போர்ட் மீடியாவில் அவங்க அனுப்பல, பிரைமரி சென்டர்லேருந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து அனுப்பல அப்படின்னா யூ ஹாவ் டு ரிஜெக்ட் த ஸ்பெசிமன். அந்த ஸ்பெசிமனை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்பெசிமன் ரிஜெக்ஷன் க்ரைட்டீரியா. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. விடிஎம்மில் வராத எந்த ஸ்பெசிமனையும் நாங்கள் கொரோனா வைரஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இருந்தாலும் சரி அதிலிருந்து ஆர்என்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். மேடம் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு இட் இஸ் அன் ஆர்என்ஏ வைரஸ். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த ஆர்என்ஏ ரிபோர்ட் யூக்ளிக் ஆசிட். அதை ஸ்டெரிமன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை டிஎன்ஏவாக மாற்றணும். அதை ஒரு என்சைம் போடுவாங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் என்சைம் போட்டு அதை டிஎன்ஏவாக மாற்றி அதை பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் எப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு குவாலிட்டியையும் அந்த கயஜன் கிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ. அப்புறம் அதை அசைவ் பண்ணணும், அதனுடைய செட்டப் பண்ணணும், அப்புறம் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த மிஷின், இதுதான் அந்த பிசிஆர் மிஷின் சொல்லக்கூடிய அந்த மிஷின். இந்த மிஷினில் தான் நம்ம அந்த எல்லா எக்ஸசைஸையும் பண்ணுறோம். இந்த மிஷினுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த டிஎன்ஏலாம், அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஹீட் அப்ளை பண்ணுவாங்க. 92 டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சர் ஏற்றும் போது அந்த டிஎன்ஏ வந்து டிநேச்சர் டபுள் இருக்கிறது ரெண்டா பிரியும். அப்புறம் அதை என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் அதை கூல் பண்ணுவாங்க. 45 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என்ன சொல்றது, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது அடுத்த படத்தில் காட்டணும். எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சரா ஒரு டியூப்ல போட்டு இந்த டியூப்ல போட்டு அந்த மிஷின்ல வைக்கும் பொழுது இதுதான் வந்து நம்ம வந்து டிநேச்சரா இருக்கு. டபுள் ஸ்டாண்டா புரியுது பாருங்க, ஒரு டபுள் ஸ்டாண்டர் சிங்கிள் ஸ்டாண்டா புரியுது. அப்ப நம்ம கொடுத்துருக்க இந்த டிஎன்ஏ பிரைமர் அதோட பி பைண்டா இருக்கு. இந்த டிஎன்ஏ பிரைமர் என்னன்னா ஏற்கனவே நம்ம கமர்ஷியலா கிட்ல வாங்கணும், இது நம்மளுடைய ஸ்பெசிமன். அது புரியும் பொழுது இது வந்து இந்த கலர்ஸ் இந்த கொடுக்குற பிரைமர் கொரோனா வைரஸுக்கான பிரைமர் ஆகும். கொரோனா வைரஸ்க்காக சிம்பிளா சொல்றேன்,
ஸ்டூடெண்ட்ஸ் வேற மாதிரி எடுக்கும். ஆனா இது பாப்புலர் சயின்ஸ் இருக்கா சூப்பரா சொல்ற இது போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகும் இப்ப உங்களுடைய ஸ்பெசிமன்ல கொரோனா வைரஸ் இல்லைன்னா இந்த பிரைமர் போய் பைண்ட் ஆகாது. இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த இந்த ஏன் நம்ம கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா நம்ம ஏன் ரேட் ஆர்பிசிஆர் ஜி லெவல்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒழுங்கா ஒரு டெக்னிக்கல நல்ல எக்ஸ்பர்ட் எந்த கண்டாமினேஷனும் இல்லாம இந்த எக்ஸசைஸ பண்ணாருன்னா இதை நம்ம டெஸ்ட் இதை நம்புறோம். இதை நம்பி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி ஸ்பெசிபிக் டெஸ்ட் பிகாஸ் அட் ஜீன் லெவல் வி ஆர் டூயிங். ஸோ இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஸ்பெசிமனுக்கு நம்ம போட்டு கொடுத்த நோன் பிரைமர் இது கொரோனா வைரஸ் இல்லைன்னா இந்த பைண்டிங் நடக்காது. இந்த பைண்டிங் நடக்கனா இந்த ஜெராக்ஸின் காப்பியே நடக்காது. இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்காது. எக்ஸ்டென்ஷன் நடக்கனா நிறைய டிஎன்ஏவோ உருவகம் உருவாகாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகணும், ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கல அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அதை வந்து நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ல வச்சு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணுவோம். இதுக்கு பேர் மைக்ரோ டைட்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ டைட்டர் பிளேட் இதுல தான் நம்ம வந்து நெகட்டிவ் கண்ட்ரோல் பாசிட்டிவ் கண்ட்ரோல் சாம்பிள் இது நம்ம அக்கார்டிங் டு தட் கிட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம செய்ய போறோம். செய்ய போறோம் கடைசியில் நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும், இது மாதிரி தான் கிடைக்கும் ரியல் டைம் பிசிஆர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு அந்த மெஷின்லேயே வர ஒரு நாய்ஸ். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு ஒரு கட் ஆஃப் வரைக்கும் நிறுத்திடுவோம். இது ஸ்க்ரீன்லேயே தெரியும். எந்த ஸ்க்ரீன்ல தெரியும்னா இதனுடைய ஸ்க்ரீன்லேயே தெரியும். கிடைக்கக்கூடிய இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் வச்சுதான் நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா டிட்டர்மைன் பண்ணுவோம். நல்லா உங்களுக்கு தெரியறதுக்கு இன்னொரு இதுல வந்து நம்ம ஃப்ளோரசன்ட் மெட்டீரியலை போடுறதுனால இந்த ஃப்ளோரசன் மெட்டீரியல் நல்லா அப்படியே மின்னி அப்படியே ஃப்ளோரஸ் இது கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கீழே இங்கே இருந்தால் போகிறோம். இதை தான் த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட்னு சொல்கிறோம். இதை தான் கட் ஆஃப். இதை தான் வந்து சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு சீட்டிங்கிறோம். இதுக்கு மேலே அப்படி போகும் பொழுது இந்த கர்வ் வரும் பொழுது இதில் இருந்தால் தான் நம்ம இந்த பேஷண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்கும். இதுதான் இந்த ரியல் டைம் பிசிஆர். இது வந்து கன்ஃபர்மேட்டிவாகவும் ஹைலி சென்சிட்டிவாகவும் ஹைலி ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கிறதுனால தான் இதை வந்து டபிள்யூஹெச்ஓ இன்றைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. மற்ற எத்தனையோ டெஸ்ட்டுகள் இருக்குது, எலைசா இருக்குது, என்சைம் லிங்க்டு, இம்யூனோசார்பல் அசே, அதெல்லாம் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. கவர்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு வைஸில் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. ஏன்னா இந்த குழந்தை பிறந்துன்னு 6 மாதம் கூட ஆகல. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகின்னு 6 மாதம் கூட ஆகல. அப்படிங்கிறப்ப இதை எலைசா ஆன்டிபாடி டிடெக்ஷன் இதுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இன்னும் நாளாகும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு வெயிட் சம் மோர் மந்த்ஸ். அதனால ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. இந்த சீக்வன்ஸே எப்படி பண்ணுறாங்க கன்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி சார்ஸு மெஸ்ஸு அதில் உள்ள ஜீனெல்லாம் சேர்த்து அதை மல்டிப்ளெக்ஸ் ரியல் டைம் பிசிஆராக பண்ணி தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் அஸ்பெக்ட். இம்மிடியேட்டாக அதை வந்து உடனே ஃபுல்லி சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கு ப்ரோப் கண்டுபிடிச்சி ப்ரைமர் கண்டுபிடிச்சி இன்னும் வந்து டபிள்யூஹெச்ஓவே கன்கரண்டாக ரிலீஸ் பண்ணல. கன்கரண்டாக ரிலீஸ் பண்ணாதனால தான் மேடம் வந்து ஒரு டவுட்டை ரைஸ் பண்ணாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கிறது இது பரவுறது தடுத்துட முடியுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க. அதர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளோரசன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகல. இதுதான் நம்ம இப்போ டேக் ஹோம் மெசேஜ். என்ன எடுத்துக்கணும்னா, யாருக்காவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ரியல் டைம் பிசிஆர் பின்யன் சுட்டில் நடக்குது, பின்யன் சுட்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பெசிமன் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் லெபாரட்டரி டயக்னோசிஸ். இந்த பாப்புலர் சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து அவேர்னஸ் என்னன்னா, நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துகிட்டு போகும்போது யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே எய்தர் த்ரோட் சாப் ஆர் ஸ்பூட்டம், இன்னைக்கு நம்ம கொடுத்தது ரெண்டே கைலைன்ஸாக தான், அதை வந்து யூ ஹவ் டு சென்ட் இட் டு தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரோட்டீன் மெடிசன். சார் தட் இஸ் தட்ஸ் ஆல் லெபாரட்டரி டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் ஹவ் டு ப்ரிவென்ட் ப்ரோஃபிலாக்சிஸ் மெஷர்மெண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர்மெண்ட். சார் தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹவ் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ். இது
இது கொஞ்சம் கொஞ்சம் காத்துனாங்க நல்லா ஏற்படும். சி மேல ஏற்பட்டுனாங்க த்ரூ த ட்ராப்லெட்ஸ். ஏன் ட்ராப்லெட்ஸ் வேணும் அதுக்கு அப்படின்னா, ட்ராப்லெட் நியூக்ளியே இல்லாம அது டிரான்ஸ்மிட் ஆகாது. ட்ரையான ஏரியாவில் அதால் டிரான்ஸ்மிட் பண்ணி அடுத்தவங்க இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. ட்ராப்லெட் நியூக்ளியஸ் வேணும். ட்ராப்லெட் நியூக்ளியஸ் இல்லாமல் எந்த வைரல் பார்ட்டிகளும் அடுத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போதான் அது வந்து இதாகும். சி 2 மீட்டர் to 0.5 மீட்டர் கேட்டீங்களா, இதுதான் அந்த மீட்டருக்கு என்ன 3 மீட்டர்ஸ். 3 மீட்டர்ஸ்க்குள்ள யார் இருந்தாலும் இருமுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. இது நான் சொல்ல, WHO சொல்லுங்க. இது ஒரு 3 மீட்டருக்குள்ள யாருக்கு இருமுனாலும் தள்ளி இருக்க சொல்லுங்க. ஏன் அவங்க வந்து உங்களை தப்பா நினைச்சாங்கன்னா கூட பரவாயில்ல, கேட்டா WHO சொல்லுதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 20 செகண்ட்ஸ் வேணும். எனி ஸ்டெர்லைசேஷன் ஹோல்டிங் டைம் அண்டு அது ரொம்ப ரொம்ப நேரம் முக்கியம். ஹோல்டிங் டைம் இல்லாமல் அதுக்கு பேர் ஸ்டெர்லைசேஷனே கிடையாது. அது ஹேண்ட் ஹைஜீனியாக இருந்தாலும் சரி, வேற எந்த இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸ் அந்த சோப் வாட்டர் உங்கள் கையில் இருக்கணும், நுரை வரணும். அப்போ தான் தட் இஸ் கால் 100% ஸ்டெர்லைஸ்டு ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஹேண்ட் வாஷிங்கே கிடையாது. அதனால அதுக்கான ஒன்றும் இது இல்லை. உங்கள் ஹேண்ட் வாஷிங்க்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும்னா, அதை வந்து நீங்கள் ஒரு அல்ட்ரா வயலட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்கள் ஹேண்டில் யூவி ரேடியேஷன் வச்சு. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் வைக்கும்போது எந்தெந்த இடத்துல பேக்டீரியா இருக்குது, எந்தெந்த இடத்துல மைக்ரோஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கிறிஸ்டல் கிளியராக காட்டுது. அதனால 20 செகண்ட்ஸ் நீங்கள் அது கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். செகண்ட், அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருமுறீங்க, இருமுறீங்கன்னா உடனே நம்மளுடைய ரீசெண்டா பணம் என்ன சொல்லுவோம், சாரி சொல்லுவோம், இல்லைன்னா இப்படி வச்சு இருப்போம், இப்ப கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படி இருப்பாங்க. ஒரு மாஸ்க் வச்சு இருப்போம், அந்த மாஸ்கை வச்சு இருமுங்க. இல்லைன்னா தனியா அதுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிக்கோங்க. N95 மாஸ்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம N95 மாஸ்க் இப்போதைக்கு இந்தியாவுக்கு தேவையில்லைன்னா இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டு டெக்ளேர் பண்ணல, WHO இந்தியாவை டெக்ளேர் பண்ணல. அதனால நமக்கு N95 மாஸ்க் தேவையில்லை. ஆர்டினரி மாஸ்க் இஸ் எனஃப். ஸோ அந்த மாஸ்க் என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம மாஸ்க் மிச்சப்படுத்துறதுக்காக அதை வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே நம்ம பாக்கெட்டில் வச்சு வச்சு மாஸ்கை வந்து கட்டிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும், கொரோனா வைரஸ் வராது. நீங்க அந்த அதே மாஸ்கை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னா அதுல பாக்டீரியா இருக்கும், பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு கொண்டுட்டு போயிடும். நீங்க இப்ப ஐ இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சீங்களேன், ஐ இன்ஃபெக்ஷனுக்கு நீங்க போடுற ஆயின்மெண்ட் என்ன, ஐ வந்து அடினோ வைரஸ்னால வரும். வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, வைரஸுக்கு ஆன்டிபயாட்டிக் கிடையாது, ஆன்டி வைரல் ட்ரக் இருக்கு, அதுவும் 100% எஃபெக்டிவ் கிடையாது. ஆனா நம்ம போடுறது என்ன போடுறோம், ஜென்டோமைசின், ஓஃப்ளாக்சசின், ஆர் சிப்ளோஃப்ளாக்சின் தான் போடுறோம். அது இட் ஓன்ட் ஒர்க் ஆன் தி வைரஸ், இட் ஓன்ட் கில் த வைரஸ். அப்புறம் எதுக்கு போடுறோம், டு அவாய்ட் த செகண்டரி இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம போடுறோம், இல்லைன்னா கண்ணு வீங்கி போடுவோம், வேற இன்ஃபெக்ஷன். ஏன்னா இம்யூன் சிஸ்டத்தோட இம்யூனிட்டி வந்து லோக்கல் இம்யூனிட்டி கோ டவுன் பிகாஸ் ஆஃப் த வைரல் இன்ஃபெக்ஷன். அப்ப எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மே கம். சோ இன் ஆர்டர் டு கில் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யூ ஆர் புட்டிங் ஆன்டிபயாட்டிக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன். அதே மாதிரி நீங்க இந்த மாஸ்கை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, என்னடா எங்களுக்கு இதெல்லாம் தெரியல தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பேஷண்ட் யூஸ் பண்றாங்க, எங்க பேஷண்ட் வர்ற பேஷண்ட் சார் இது மாஸ்க் மேல அதிகமாகும் சார், அதனால நாங்கள் போன வாரம் வாங்கினது சார் அப்படின்னு வச்சிருக்கான் பாக்கியில். ஒரு பாப்புலர் சயின்ஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு ரீச் தி பாட்டம் ஆஃப் த நம்ம நமக்குள்ளே பேசிட்டு போறதுக்காக ஒரு லெக்சர்னா அந்த லெக்சர்னால யூஸே கிடையாது. ஹைலி இன்டெலக்சுவலா நம்ம பேச, ஏன்னா இது வந்து வந்து காமன் பீப்புளுக்கு போகுது இந்த ஆர்கானிசம். இது வந்து நிறுத்த முடியாது. நீங்க நினைச்சு மாஸ்க் போட்டோ இல்ல பெரிய பெரிய திரைசீல போட்டியோ அதை தடுத்து நிறுத்திட முடியாது. அப்படிங்கிறப்ப இது வந்து சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும். எனக்கு வந்து நான் தினம் இருமுறை குளிக்கிறேன், தினம் இருமுறை பல் துளக்கிறேன், தினம் இருமுறை நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றேன், அப்புறம் எப்படி எனக்கு டெங்கு வருது
அப்பனு ஒரு பேஷண்ட் கேட்கறாரு, என்ன உன் பக்கத்து வீட்டுல இருக்க சாக்கடையை நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, உன் பக்கத்து வீட்டுல தேங்கி இருக்க தண்ணியை நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, அங்கதானே உனக்கு ஏடிஸ் எகிப்டி பிரீட் ஆகுது ஃப்ரெஷ் வாட்டர்ல, அதை போய் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். இவரு நான் ஆடி கார் வச்சிருக்கிறேன், பிஎம்டபிள்யூ வச்சிருக்கேன், அதெல்லாம் கொசுக்கு தெரியாது, எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போறோம் நம்ம. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்கானிசம் புதுசு புதுசா வருது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து டெங்குங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை, சிக்கன் முனியாவை கேள்விப்பட்டதில்லை, சார்சையும் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வந்து புது புது நோய்கள் அது இருந்துகிட்டு தான் இருக்கு, அதை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் வைக்கிறோம். அது இல்லாமலாம் இல்லை, ஏற்கனவே இருந்துருக்கு. பேர் வைக்கும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ டயபெட்டிக் வருது, டயபெட்டிக் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், மை பிரதர் இஸ் ஹேவிங் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஹெச்ஐவி இருந்துச்சா, மை பிரதர் இஸ் ஹேவிங் ஹெச்ஐவின்னு சொல்கிறோமா, சொல்கிறது இல்லை. போத் ஆர் சேம், டயபெட்டிக்கும் கியூ கேனாட் பி கியூர்ட், இட் கேன் பி மெயின்டைன்ட். எய்ட்ஸ் ஆல்சோ கேனாட் பி கியூர்ட், இட் கேன் பி மெயின்டைன்ட். ஆனால் இதை சொல்லும் பொழுது நம்மளால சொல்ல முடியல, அதை நம்மளால சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் த ஸ்டிக்மடைஸ், ஸ்டிக்மா. அப்ப மக்களை நீங்க தயார்படுத்தாத வரைக்கும் எந்த டிசீஸையும் நீங்க அவேர்னஸ் கொடுக்காம, ஏன்னா அந்த ஸ்பானிஷ் குழுவை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். ஹெச்ஐவியை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணோம்னா அவேர்னஸ். ஹெச்ஐவி நீங்க நம்ம கண்ட்ரோல்ல நிற்கிது, 1% நிற்கிது, சிக்னிபிகன்ஸ் இது பண்ணல. It's keep on going down because of the continuous monitoring and continuous drug adherence. So we have separate division, ICTC. We have separate anti-retroviral therapy center. Each and every government hospital is having anti-retroviral therapy center at free of cost. எந்த குழந்தையாவது உங்களுக்கு HIV இருக்குதுன்னா அந்த குழந்தையை நீங்க என்ன செஞ்சிடலாம், அம்மாவுக்கு HIV இருக்கு, குழந்தைக்கு HIV இல்லாம தடுத்துறோம். We have vaccine. In the form of drug, nevirapine. And the first trimester, if you have to give the drug, we can avoid. One of the HIV is the top of the drug. And the drug is free of cost. One of the things you have to do is calculate the drug and the food calculate the drug and the food calculate the drug. The government is giving at free of cost. This awareness has to reach the bottom of the people. Ella organization neenga compete pannanum appadina awareness is very important. So finally, fifth advice enna, neengala own medicine eduthukaye. I am just giving example, diclofenac. Adha kuduthina ungalaoda body pain um fever um subside aagum. Adhe diclofenac dhaan edhu kuduthaanga மாட்டுக்கும் மாட்டோடைய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதனுடைய பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டைக்ளோஃபினாக் கொடுத்தாங்க. அதுலேருந்து செத்து மாட்டுகளை அந்த கழுகுகள் சாப்பிட்டு ஏகப்பட்ட கழுகுகள் இறந்து இன்னைக்கு ஃபுட் செயின் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டைக்ளோஃபினாக்களை சாப்பிட்ட கழுகு அத்தனை இறந்துருக்கு. இந்த டைக்ளோஃபினாக்கை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு டெங்கு ஃபீவரை இப்போ டைக்ளோஃபினாக் கொடுத்தீங்கன்னா சல்லுன்னு ஃபீவர் இறங்கும், ஆனால் அதே டைமில் பிளேட்லெட்டும் இறங்கிடும். பிளேட்லெட்ல இறங்கிருச்சுன்னா ஹெமரேஜ் வந்துடும், ஹெமரேஜ் வந்தால் பேஷண்ட் ஷாக்ல செத்து போயிடும். டெங்கு ஷாக் சிண்ட்ரோம், DSS. இது ஓன் மெடிசன் எடுத்துக்கிறது. டைக்ளோஃபெனாக் எல்லாமே, இந்த குவாக்ஸ் எல்லாமே டைக்ளோஃபெனாக் தான் போடுறாங்க. ஏன்னா பேஷண்ட் உடனே அவனுக்கு சரியாகணும், அப்போதான் திருப்பி வருவான். டைக்ளோஃபெனாக் போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகணும் உடனே, ஆனால் பிளேட்லெட் சல்லுன்னு இறங்கும். அப்போ ஓன் மெடிசன் எடுத்துக்காது இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஸோ யூ ஜஸ்ட் கன்சல்ட் தி any doctor advice. No, அதுக்கான டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கண்டிஷன் நம்ம தெரிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூரின் சாப்பிட்டா, மாட்டோட யூரின் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை யூரின் சாப்பிட்றாங்க.
அதுக்கு எங்கேயும் எவிடன்ஸ் இல்லை. மாட்டு யூரின் சாப்பிட்றதுனாலையோ கவுண்டர் மாட்டோடைய சாணத்தை சாப்பிட்றதுனாலையோ நோய் தீருதுன்னு சொல்லி கருவரோக நிவாரணிங்கிறாங்க. எங்க எவிடன்ஸ்? இப்போ ஒரு ஒரு ட்ரக்கை புதுசாக நியூ ட்ரக் டிஸ்கவரி கண்டுபிடிக்கணும்னா அதை வந்து இன்சிலிக்கோ ஒரு லேபில் ரிசர்ச் பண்ணுறாங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறாங்க, ஒரு ட்ரக்கோட டிசைன். அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோன்னே அப்புறம் கிளினிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லிட்டு மேம் நம்மளுடைய உடம்புக்கே கொடுத்து அதை அவங்கள்ட்ட பேஷண்ட் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு ட்ரக்கை கொடுத்து அந்த ட்ரக்கு ஓகேன்னா தான் மார்க்கெட்டுக்கு வரும். இது மாதிரி ட்ரக் வந்துச்சா யூரின், அந்த யூரின்ல இருக்கிற காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல போட்டு ட்ரக் காம்பவுண்ட் சிந்தசைஸ் பண்ணிருக்காங்களா, அதை ஒரு அனிமலுக்கு கொடுத்துருக்காங்களா, அதுல LD50 பார்த்துருக்காங்களா, அதுக்கப்புறம் அதை வந்து ஹியூமன் மாடல்ல கொடுத்து அதை மார்க்கெட்டுக்கு விட்டுருக்காங்களா, அப்ப தென் வி கேன் ட்ரஸ்ட். அது கவுண்டங்கா இருந்தாலும் சரி, யூரினா இருந்தாலும் சரி. அப்படி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சார்? நம்ம வி கேன் நாட் ரிலை சார் மெடிக்கல் மெடிக்கல் அட்வைஸ். இப்ப இதுல வந்து இப்ப வந்துருச்சு, இந்த கொரோனா வந்துருச்சு, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன செய்யணும் அதுதான் நம்மளுடைய அவேர்னஸ், இதுதான் நமக்கு முக்கியம் வேணும். உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், க்ளோஸ் மானிட்டர் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எவாலுவேட் பண்ணணும். அதில் என்ன செய்வோம், என்ஹான்ஸ்டு கம்யூனிகேஷன், அதை தான் செஞ்சுட்டு இருக்கு கவர்மெண்ட். நீங்கள் பாருங்க, இதுதான் நீ எந்த இது வந்தாலும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ 8 ஸ்டெப்பாக எல்லா கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணும், WHO இதே தான் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு இவாலுவேட் பண்ணுவாங்க, செகண்டு கம்யூனிகேட்டு, எந்த வழியில் கம்யூனிகேட் பண்ணுவோம் மக்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க மக்களுக்கு எளிமையா புரியாம நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆன்டிபயாட்டிக்கும் ஆன்டிபயாட்டிக்குமே டவுட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆன்டிபாடிக்கும் ஆன்டிபயாட்டிக்குமே டவுட் இருக்கும். அவனுக்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணனா அது மிஸ் ஒரு ஒரு தவறான புரிதலை தான் ஏற்படுத்தும். அதனால தேர்ட் கண்டினியூடி இன்டென்சிவ் சோர்ஸ், அதில் ஐசோலேஷன் ஆஃப் த பேஷண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா பேஷண்ட் ஐசோலேட் பண்ணிடுவாங்க. உகான்லேருந்து வந்த அத்தனை ஸ்டூடெண்ட் எங்க வச்சாங்க, ஹரியானாவில் வச்சாங்க. அதுதான் அந்த தேர்ட் ஸ்டெப். அந்த ஹரியானாவில் வச்சு அங்கேருந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் காமன் பீப்புளோட பழக விடுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் இந்த எபிடமிக் வந்தாலும் பேண்டமிக் வந்தாலும் இந்த வேலையை செய்வாங்க, அந்த கவர்மெண்ட் செய்யும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ரொசீஜரை யார் வேணாலும் பண்ணலாம். அப்போ நம்ம கவர்மெண்ட் எடுத்து வந்து கோவப்படுறதோ அதெல்லாம் கூடாது. என்னடா நம்மளை அப்படி வைக்கிறாங்க, கட்டாயம் வைப்பாங்க. அப்புறம் ஃபிஃப்த்து இது பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ். இப்போ அது பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட், அந்த சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் டே டு டே டேட்டாஸ் மாறிக்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் 77,000 இருந்துச்சு, இப்போ மேடம் 83,000 83,000 கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் அந்த சர்வேலன்ஸ், அதான் ஃபிஃப்த்து. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இருக்கிற என்ன அவைலபிள் இன்டர்நேஷனலி அத்தனை கெமிக்கலையும் அத்தனை ட்ரக்ஸையும் ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட்டையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இறக்குவாங்க எல்லா கவர்மெண்ட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. செவன்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேதரிங்கை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ செய்யுது கவர்மெண்ட், என்ன செய்யுது சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஏர்போர்ட் இந்தியாவில இருந்து எந்த ஏரை இறங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க கேட்டுங்களா. அதே மாதிரி சைனாவில இருந்து இறங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதுதான் அந்த ஸ்டெப், செவன்த் ஸ்டெப். எய்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீரலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஆன்டிபாடி டெவலப் ஆகிடும், பாடியில ஆன்டிபாடி டெவலப் ஆகிடும். இது வரைக்கும் நமக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கிறப்ப இப்போ வந்து டெவலப் ஆகிடும். அதை வந்து அதை எடுத்து சீரத்தை எடுத்து, சீரம்னா பிளட் இருக்கு, பிளட் அப்படியே வச்சுட்டீங்கன்னா மேலே எல்லோ கலரில் ஒரு ஃப்ளூயிடு வந்து உட்காரும், அதுக்கு பேர் தான் சீரம். கிளாட் ஆகிடும் பிளட்டு, அதுக்கு மேலே எல்லோ கலராக ஒரு ஃப்ளூயிடு இருக்கும், அதுக்கு பேர் சீரம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொரோனா வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடி அதில் இருக்கும். அந்த ஆன்டிபாடி எவ்வளோ இருக்குன்னு டைட்டில் பண்ணுவாங்க, குவான்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சீரலாஜிக்கல் எவிடன்ஸ் ஒர்க்கை வந்து கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து என்ன செய்யும், ஃபண்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கவர்மெண்ட் செட்டப்பும் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணி
அந்த ஆன்டிபாடியை டெவலப் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை எலைசாங்கிற கிட்டாவோ இம்யூனோஃபுளோரசான்ஸுக்கு கிட்டாவோ அதை வந்து மாற்றுவாங்க. அந்த வேலையை செய்வாங்க. அதுதான் ரிசர்ச் ஒர்க். அந்த ரிசர்ச் ஒர்க்கை அடுத்தது செய்வாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஸ்டேஷன் ஹேவ் பீன் செட் அப் செக் பாயிண்ட். எங்கே வச்சுருக்காங்க? பூட்டான்லேயும் நேபாளையும் ஸ்க்ரீனிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சைனாவில் குறைஞ்சிட்டு வருது கொரோனா வைரஸோடைய பாதிப்பு. சைனாவில் இட்ஸ் கோயிங் டவுன். ஆனால் புனித பயணம் செல்ல இருந்தால் மெக்கா ஆளுங்க திருப்பி அனுப்பிச்சிருச்சு கவர்மெண்ட். சவுதி கவர்மெண்ட் வராதிங்கன்னு சொல்லிடுச்சு. இவங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ நடந்தது என்னைக்கு நடந்தது பாருங்க, 28 கவர்மெண்ட்டு நான் சொன்ன அந்த ஸ்டெப்பு நடக்குது பாருங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு. அப்போ அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒழிய சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும். ஒழிய எந்த மதத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ நம்பிக்கையின் அடிப்படையில் சயின்ஸை டீல் பண்ணக்கூடாது. சயின்ஸை டீல் பண்ணவே கூடாது. சயின்ஸ் இஸ் எ சயின்ஸ். அப்படி தான் டீல் பண்ணணும். எல்லாமே சேஃபாக இருக்கும். தேங்க்யூ.